Hey, hi guys. Wish you happy new year. இன்னைக்கு என்ன படத்தை நான் உங்கள்ட்ட கொண்டுட்டு வந்திருக்கேன்னா ரொம்ப ஸ்பெஷலான மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் ஃபீல் குட் மூவி. என்னடா ஹாரர் மூவில ஃபீல் குட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. நாம இப்ப பார்க்க போற படம் வயலண்ட் நைட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சாண்டா. அந்த சாண்டா நார்மலான சாண்டா கிடையாது, உலால அனுப்பப்பட்ட தூதர் மாதிரி. அவரு எல்லா குழந்தைகளுக்கும் கிப்ட்ஸ் எல்லாம் பிரசென்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட லூட்டி அட்ராசிட்டிஸ் இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. அப்படியே இது கிறிஸ்துமஸ் ஈவ்ல கொஞ்சம் சிரிச்சிட்டே நிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆல்வா அங்க இருக்க பொண்ணை பார்த்து சொல்ல அவ ஒரு போலியான சிரிப்ப அந்த இடத்துல கொடுக்கறா. ஆல்வாவை பொறுத்த அளவுக்கு லிண்டா ஜேசன் இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் நக்கல் பண்றது கிண்டல் அடிக்கிறது இதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் கொண்டவ. ஆல்வாக்கு ஒரு பையன் இருக்கான், இவன் பேர் பர்ட். சைபர் மண்டே எனி டைம் மொபைல்ல இருப்பான். பாருங்க வீடியோ கால்ல எந்த அளவுக்கு பந்தா காட்டிட்டு இருக்கான்ட்டு. வீட்டுக்கு வந்த குழந்தை அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் பாத்துட்டு இவ்வளவு அழகா இருக்கு, டாடி என்ன மட்டும் இந்த வருஷம் எந்த ஒரு மாலுக்கும் கூட்டிட்டு போல இருக்குங்க. ரெண்டு பிளாக் ஹேட்ஸ் வாயில வரதெல்லாமே இங்கிலீஷ் அர்ச்சனைகள் யாரையும் கண்ணா அப்படின்னு புடிச்சு திட்டிக்கிட்டு தன்னை மறந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க போன்ல. நீயா நானு பாத்துடலாம் வாடா அப்படின்ற மாதிரி போன கட் பண்ணிட்டு எனக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிட போலான்னு சொல்ற. அந்த சமயத்துல பார்த்தா ஃபேமிலியே அந்த ரூமோட கார்னர்ல போய் நின்னுகிட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஏன் இன்னும் பின்னாடி போக முடியாதா? யாரும் முன்னாடி வாங்க சாப்பிட போலாம் அப்படின்ட்டு சாப்பிடறதுக்கு போறாங்க. டின்னரும் முடிஞ்சிருது, அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரெடிக்கு இன்னும் ஒரே ஏக்குங்க, சாண்டாவை பாக்கலையே, அவளோட விஷயம் எல்லாம் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி. அம்மாவும் அப்பாவும் அவளை தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க. அதான் அவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. அவங்க பண்ற டிராமா நல்லாவே தெரியுது அவளுக்கு. சரி அந்த சமயத்துல அவங்க அப்பா ஒரு பழைய வாக்கி டாக்கிய, சாண்டா கிஃப்ட் குடுக்கலன்னா என்ன, நான் குடுக்கறேன், என்னோட ஃபேவரட், நான் சின்ன குழந்தையில விளையாண்டது, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர மிராக்கிள் பண்ணும், எனக்கு சின்ன வயசுல சாண்டா இது எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி குடுக்கறாரு. இதுல என்னால சாண்டா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு ஆர்வமா கேட்ட அந்த குழந்தை, சாண்டா எனக்கு நிறைய கிஃப்ட் கேட்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இப்போதைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா போதும், டிராமாட்டிக்கா ஒரு பொய்யா எனக்காக சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி
நடிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம், ரெண்டு பேரும் அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும், அதுவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து நின்னு அவ என்னென்ன பேசினாலும் மொத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இருந்தாக்கும் இருந்தாக்கும் இந்த பந்தா பரந்தாமன் குடும்பத்துல எப்படி வாழ்றதுன்னு ஒரு சந்தோஷம். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ளே மேனேஜர் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருக்காங்க. சின்ன சீவலை அரேஞ்ச் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே நேரம் மேல ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த பக்கம் நம்ம சாண்டா அந்த வீட்டை நோக்கி வராரு. அந்த குழந்தை இப்பதான் ரெக்வஸ்ட் பண்ணா இல்லையா, அவரோட ரெயின்டீர்லாம் மாடியில நிற்க வச்சுட்டு யார் இந்த வேலையை பார்த்தது, இப்படி எல்லாம் பாத்ரூம் போக கூடாது அப்படின்னு இருக்கிற ரெயின்டீர்லாம் புடிச்சு கத்திட்டு வர வர இங்கே நில்லுங்க அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போன சாண்டா ஃபயர் சிம்னி வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. அங்க இருக்க சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்க இருக்க டோன்ட் மில்க் எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயோ டோன்ட் மில்கா இந்த சமயத்திலயா வாந்தி வர மாதிரி கொமட்டிட்டு என்ன இருக்கும்னு தேடி பாக்குறாரு. ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா ஒரே சரக்கு பாட்டிலுங்க. அதுல நல்லதா ஒரு பிராண்டியை எடுத்து பால் எல்லாம் கீழே கொட்டிட்டு அதுலயே சரக்கு ஊத்தி குடிச்சிட்டு என்ன ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு மசாஜ் சேர் இருக்கும் இல்லைங்களா, அதுல போய் உட்காந்து மசாஜ் பண்ண மாதிரியே தூங்கி போயிடுறாரு. அதே சமயத்துல வீட்டுக்குள்ளேயே மானிட்டர் பண்றதுக்கு கேமரா ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுல ஒருத்தன் பால குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி ஆறான். வீட்டுக்குள்ள மேனேஜர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தவன் வந்தவன் உனக்கு என்ன டே அப்படின்னு கேட்க, இது கிறிஸ்துமஸ் டே, யாரு சொன்னது, பாக்ஸிங் டேன்னு மூக்குலயே ஒரு குத்து வைக்கிறான். அதே இடத்துல அவன் மயங்கி போயிடுறான். என்ன பண்றானுங்கன்னா கையில ஆள் ஆளுக்கு ஒரு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சர்வீஸ் ஒர்க்ல இருக்கவனுங்க வாட்ச் மூலியமா ஒரு சிக்னல் கொடுக்க அங்க இருக்கவங்க மொத்த பேரும் அலர்ட் ஆயிடறாங்க. மொத்த பேரும் அந்த வீட்டை ஹைஜாக் பண்ணுவானுங்களா. இந்த சமயத்துல வாசல் வழியா ஒருத்தர் என்ட்ரி ஆறான். அது வேற யாரும் கிடையாது, பாட்டி அம்மா ஒருத்தவங்க சண்டை போட்டுச்சு இல்லீங்களா, அவனுக்கு கோவம் வந்து ரெடி ஆளும் செட் பண்ணி வச்சிருக்கான் வீட்டுக்குள்ள. அதுக்கு அவனும் உள்ள வரான். வந்தவன் எடுத்த உடனே வெளியில இருக்க செக்யூரிட்டிய போட்டு தள்ளிட்டு கேஷுவலா உள்ள நுழைய அதுக்குள்ள உள்ள இருக்க அந்த கொல்ல கூட்ட கும்பல் வாட்ச்லயே சிக்னல் கொடுத்துட்டு ஆள் ஆளுக்கு ரெடி ஆயிடுறாங்க. பாக்குறவங்கள சுடுறது அடிக்கிறது செய்யறவங்களை நசுக்கிறது இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்ட உடனே சாண்டா என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த வைப்ரேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த வைப்ரேஷன் சேர்ல இருந்து எழுந்து வந்து கீழே பார்த்தா ஒரே பிளட் எல்லாம் ஸ்பிரெட் ஆகி கிடக்கு. ஆளுக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல இந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னு ஆல்வா அவங்க குடும்பம் எல்லாரும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வர பாட்டிமா கூடயே ரெண்டு பிளாக் ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த ரூமுக்குள்ள இந்த ஃபேமிலியவே அக்செப்ட் பண்ணல, இந்த ரூம் பிரைமரி அசெட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு தன்னோட பொண்ணை கூட உள்ள சேர்க்கல, பொண்ணோட குடும்பத்தை கூட உள்ள சேர்க்கல. பாட்டிமா உள்ள போன உடனே வெளியில இருந்து ஒருத்தன் வந்தா இல்லைங்களா இந்த கொல்ல கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் ஊர்ஜ், அவன் வந்து உள்ள நிக்கிறான். பாட்டிமா நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க அதே ரூம்ல. பக்கத்துல இருக்க ரெண்டு பிளாக் ஹெட்ஸ் மாத்தி மாத்தி சண்டை போட ஒருத்தனை பொட்டுன்னு சுட்டுறா ஸ்க்ரூஜ், இன்னொருத்த கூட ஃபைட் போட்டுட்டே கழுத்துல மிதிச்சே கொண்டுறான். இந்த சமயத்துல சாண்டா பொறுமையா எட்டி பாக்குறாரு. செவரெல்லாம் ஒரு ரத்தம் என்ன ஏதுன்னு இறங்கலான்னு பாக்க யாரோட குரலோ கேட்க கட கட கடகடன் மேல ஏறி ஓடிடுறாரு. வீட்டுல இருக்க மொத்த லைட்ஸையும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த கொல்ல கூட்ட கும்பல் ஒண்ணு சேர்றாங்க. வீட்டுக்குள்ள வேற யார் யாரு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தேடுங்க அப்படின்னு சாண்டா போய் ஒரு ரூம் சாத்திட்டு உள்ளே இருந்துடுறாரு. ஐயோ நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, லிப்ட்ல கொடுக்க வந்தோம், இந்த இடத்துல ஹைஜாக்கா, எப்படியாவது சிம்னி வழியா வெளில போயிடலான்ட்டு தெரிஞ்ச மந்திரத்தை போட்டு பாக்குறாரு. மந்திரமே ஒர்க் ஆகல. ஐயோ வேலைக்காகலயே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப மந்திரத்தை போட்டு பாக்க அதுக்குள்ள அந்த ரூம் நெருங்கிடுறாங்க. ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜன்னல்ல புடிக்கிறது கூட இடம் இல்ல, அந்த அளவுக்கு ஐஸ்ல உறைஞ்சு போயிருக்கு. எங்க கை வச்சாலும் சாண்டா காலி, பெரிய AK-47 எடுத்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சிடறான். அந்த சமயத்துல சாண்டா நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியே, நான் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வெளியில வராரு. இங்க பாரு எனக்கு இந்த குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் சும்மா கிஃப்ட் கொடுக்க வந்தேன், விட்டுடு நான் சிம்னி வழியா ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்ல சொல்ல கேக்காம அந்த AK-47 மண்டைய சாண்டாவ பலமா அடிச்சிடறான். சாண்டாவுக்கு சமக்கம் வந்துடுது, அவன போட்டு குத்து குத்துன்னு மூக்குல குத்த விழுந்தவன் AK-47ல கடகட கடகடன்னு சுடுறான். மாடி மேலதான் ரெயின்டீர் நின்னுட்டு இருக்கு இல்லீங்களா, அந்த சத்தத்தை கேட்டு அது பறந்தே போயிடுது. ஐயோ என்ன விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இன்னொருத்தன் அவன் கூட மல்லு கட்டி போல போலன்னு பொலந்து கிறிஸ்துமஸ்ட்ரீட்ல இருக்க லைட் எல்லாம் பிச்சுட்டு வந்துருங்க. சிம்னி வழியா வெளியில ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு, பட் முடியவே இல்ல. திரும்ப திரும்ப வந்தவன் போட்டு சாண்டாவ அடிக்க, சாண்டா அவனை அடிக்க, மாறி மாறி சண்டை போட்டுக்க உருண்டு பெரண்டு அங்க இருக்க லைட் எடுத்து அவனை சுத்தி ஜன்னல் வழியா தள்ளிவிட சாண்டாவோட போராத காலம் அவர் மேலயும் அந்த கரண்ட் ஒயர் லைட் ஒயர் சுத்திட்டு இருக்கு. அதனால அவங்க கூட சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு. அவன் கீழே ஒரு ஷார்ப்பா ஒண்ணு இருக்கும் ஐஸ்ல பில் பண்ணது, அதுல குத்தி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். காட்டுக்குள்ள போகலான்ட்டு அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள போறாரு. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இங்க ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வழியா ஒளிஞ்சிருந்து உள்ள பாக்குறாரு. ஏதோ மனசு அவருக்கு சரியில்லை. இங்க உள்ள பார்த்தா க்ரூஜ் பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்டிஸ் பண்ணிட்டு பாத்தி அம்மா மூக்குல பொக்குல ஒரு குத்து விடுறேன் என்ன எதிர்த்து பேசினாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம
எனக்கு தெரியாத விஷயமா நீ யாருன்னு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், ரெண்டு பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். என்ன பண்ணுவ, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, எல்லாமே பிளான் பண்ணிதான் இங்க வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்க, ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அதுவா என்ன ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி கொடுவோம் படுத்தது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்க, அதெல்லாம் தப்பாவே தெரியல. நீ கவர்மெண்ட் கிட்ட இருந்து திரட்டின 300 மில்லியன் டாலர்ஸ் அதை எங்க வச்சிருக்க, அதெல்லாம் என்கிட்ட இல்ல 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 உன்னோட வாலெட்லதான் இருக்கு. அப்படியே என்கிட்ட பேசிட்டு அதோட பாஸ்வேர்ட ரீசெட் பண்ண ட்ரை பண்றியா, அதுதான் முடியாது. கையில ஏதோ ஒரு பட்டன் மாதிரி வச்சிருக்க அந்த பாட்டியமா அதை புடிங்கிறான். இவங்க போய் அதை திறக்கிற மாதிரி தெரியுது. திறக்கிறதுக்கு நிறைய காம்பினேஷன் நம்பர் வேணும் இல்லையா, ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாஸ் பாஸ் முதல்ல அதை திறக்கறத விடுங்க, இங்க வந்து பாருங்க. போய் எல்லாரும் கும்பலா கூடி நின்னு பார்த்தா அடியில இருந்து ஒருத்த உயர்ந்து செத்தா இல்லைங்களா, புடிச்சு தள்ளி விட்டாரு இல்லைங்களா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஏதோ ஒரு சண்டையில மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கான், தள்ளி விட்டது யாரு இருந்தா தெரியல, அவனை முதல்ல கண்டுபிடிங்க. வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, இந்தா குட்டி பண்ணிட்டு சோஃபாலே படுத்து தூங்க சொல்றான். ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. இந்த சமயத்துல அவ கிட்ட இருக்க வாக்கி டாக்கி எடுத்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு பேசிட்டே இருக்கா. அதே சமயம் நம்ம சாண்டாவா காட்டுறாங்க, மனசு தாங்க முடியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, மத்த காப்பாத்தி ஆகணும், என்ன ஆது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது பொருள் கிடைக்குமா, எப்படி தாக்குறது அப்படின்ட்டு வீட்டை சுத்தி முத்தி தேடி பாக்க ஒண்ணுமே கிடைக்கல சாண்டாவுக்கு. அவரோட பேக் உள்ள செக் பண்ணி பாக்குறாரு, ஒரே வீடியோ கேம்ஸாவே இருக்கு. காலத்து பசங்களுக்கு வீடியோ கேம்ஸ் விட்டா என்ன ஆசைப்பட்டு கேக்க தெரியுது, கைய விட்டா இதே வந்துட்டு இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆன நம்ம சாண்டா சரக்கு குடிச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிட்டு இருக்க. அந்த சமயத்துல அந்த ரூம் குள்ள யாரோ ஒருத்தவங்க வர அதை பார்த்த சாண்டா அமைஞ்சுக்கிறாரு. இல்ல வந்தவன் சாண்டாவை கண்டுபிடிச்சு ரெண்டு பேருக்குள்ள பயங்கர ஃபைட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சாண்டாவோட ஃபைட்டை பாருங்களேன், அப்படி குத்தி அப்படி திருப்புறாரு. சாங் வேற இந்த நேரத்துல சாண்டாவை அவன் புரட்டி எடுக்க, அவனை சாண்டா புரட்டி எடுக்க, பில்லியட்ஸ்ல இருக்க பால் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவனை ஒரு பேக்ல வச்சு சம் அட்டி அடிக்கிறாரு. அது பிச்சுட்டு போய் விழ என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் மடக்கி பிடிச்சிடறான். அந்த சமயத்துல கீழே கிடக்குற ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீல சொருகி இருக்க பால் எல்லாம் சதறி கிடக்க, அதை எடுத்து எடுத்து அடிக்கிறாரு சாண்டா. அதுவுமே வேலைக்காலன்னு ஸ்டார் கிடக்குங்க, அதை எடுத்து கண்ணுக்குள்ளே சொருகிறாரு. நெருங்கி வந்து சாண்டாவை சம்ம அட்டி அடிக்கலான்ட்டு வர்ற சமயத்துல சாண்டா கிறிஸ்மஸ் ட்ரீல கனெக்ட் பண்ணிருக்க எலக்ட்ரிக்கல் லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறாரு. இவ்வளவுதாங்க, அந்த இடத்துல துடி துடிச்சு ஷாக் அடிச்சு செத்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துல சாண்டா புகையெல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. என்னடா புகை இதே அப்படின்னு பார்த்தா ஷாக் அடிச்ச பவர்ல சாண்டா ஒருத்த அடிச்சா இல்லைங்களா அவன் மண்டை எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அவன் கிட்ட இருக்க வாக்கி டாக்கி எடுத்து உனக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டு டயல் பண்றாரு. கரெக்டா பண்றமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே பண்றாரு. அங்க இருக்கிறதோ போலீஸ் கிடையாதுங்க. சாண்டா சாண்டான்னு ஏதோ ஒரு குரல், குழந்தையோட குரல் கேக்குது. யாரும் இல்லங்க, ட்ரூட்டி கால் பண்றா இல்லைங்களா, அது வச்சிருக்க வயர்லெஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சாண்டா ட்ரூட்டி கிட்ட நீ யாருமான்னு கேக்க, என்னோட பேரு ட்ரூட்டி லாங்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஒரு உடனே வச்சிருக்க ஒரு ஓலைச்சுவடி எடுத்து பாக்க, ட்ரூட்டி யாரு, பிஹேவியர் என்ன போட்டுருக்கு, ஒரு நல்ல பொண்ணு கேப்பா இந்த மாதிரிலாம் எழுதி இருக்கத பாக்க இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பேசி இந்த பக்கம் பார்த்தா திரும்ப அந்த ஓலைச்சுவடி எடுத்து பாக்குறாரு. அப்பாவே நம்ம மாட்டிட்டு இருக்க, இதே வீட்டுலதான் அந்த குழந்தைங்க இருக்கு, எப்படி அது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு சாண்டா. அவ்வளவுப்படாதமா, இங்க இருக்கிற பேட் பாய்ஸ் எல்லாம் என்னோட லிஸ்ட்ல இருக்காங்க, அடிச்சு ஓட விட்டுட்டு எங்களுக்கு அவரையும் விடாம சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சாண்டா நேரா போயிட்டு செக்யூரிட்டி இருந்தாரு இல்லைங்களா வெளியில, அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேக்க போக பார்த்தா ஆல்ரெடிதான் செக்யூரிட்டியும் சுட்டுட்டானே வில்ல. அவரே இறந்து போய் கிடக்கறத பாத்து சாண்டா செக்யூரிட்டி ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு ஒரு கார்ட்லஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து வில்லங்கிட்ட பேசுறாரு. இங்க பாரு ஒரு
ஒரு பொண்ணு இருக்காளே அவ ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து ஜேசனோட விரைய உடிச்சிடுறா. அடுத்து இன்னொரு பொம்மை சக்கு புக்குன்னு வாய அசைக்கறி. இந்த பொம்மை வாயில ஜேசனோட பிரைவேட் பார்ட்ட கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஜேசனை கிட்டக்கு கூட்டிட்டு வர குழந்தை அதை பார்த்துட்டு தாங்க முடியாம எங்க அப்பாவை ஹர்ட் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் சாண்டா யாருன்ட்டு, நான் தான் இன்வைட் பண்ணேன், சாண்டா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இல்ல லிண்டா எனக்கு தெரியும் குழந்தை விளையாடுறாங்க, சும்மா சாண்டாவை பாக்கணும்னு ஆசை, அதனால சும்மா ஏதாவது சொல்றத நினைச்சுக்கிட்டு நீங்களும் அவளை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நேரம் அந்த குழந்தைகிட்ட வந்து நீ சாண்டாவை இன்வைட் பண்ணிருக்க, உன் சாண்டா ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறாரு, தைரியம் இருந்தா நேரா வர சொல்லு அப்படின்னு சொல்ல, சாண்டா நேரா வந்தா உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு அப்படின்னு குழந்தை சொல்லுது, தைரியம் இருந்தா வர சொல்லு அப்படின்னு சொல்றான். ஜேசன் உடனே இங்க பாரு டிட்டி, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா, சும்மா ஒரு ஏமாத்தத்துக்காக ஒரு கிஃப்ட கொடுத்த, அது உண்மை நினைச்சுக்கிட்டு நீ சாண்டாவை கூப்பிட்ட அப்படி இப்படின்லாம் சொல்லாத, இது ஆபத்தான காலகட்டம், நான் சொன்னது கிறிஸ்மஸ் ஈவ்ல குழந்தைகள்ட்ட சாண்டா வருவாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுப்போம், அத நீ உண்மை நினைச்சிட்டியாமா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல குழந்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. இப்ப சாண்டான்னு ஒண்ணு அந்த உலகத்துல இல்ல அப்படின்ட்டு அதை எடுத்து விட்டு அவன் ஓடி போயிரு. அவளுக்கு எடுத்துக்கிட்டே சில பேர் ஓட இந்த பக்கம் சாண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரோட காயங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல மயங்கி போய் விழுந்துடுறாருங்க. அவரோட பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது, இந்த காலத்துல அவர் பெரிய போர் வீரரா இருந்திருக்காரு. இந்த சமயத்துல சாண்டா சாண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு கார்ட்லெஸ்ல டெடியோட வாய்ஸ் கேட்க டக்குன்னு எழுந்து அதுக்கு ஆன்சர் பண்றாரு. யாரும் சொல்றாங்க உலகத்துல சாண்டான்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு அவன் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு சாண்டா கிட்ட பேசுறா. இல்ல இல்ல நான் உனக்காகவே வந்திருக்கேன், இப்ப ஒரு தனியான ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன், யாரையும் அடிச்சு துரத்துங்க சீக்கிரமா சாண்டா அப்படின்னு சொல்ல, சாண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவரோட பழங்கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ரிபர் கேட்டா அவளுக்காக வாங்கி கொடுத்துட்டு அவளை ஒரு ரைட் கூட கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்ட அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் எல்லாரும் ஏன் இருக்குமா உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஈவ் இல்லையா, உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, நாங்களும் ஹைஜாக் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ண அந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களோட சிஸ்டர், அவ வந்து கிஃப்ட் கொடுக்கறா ஒரு பழைய போட்டோ, அதை பார்த்தோம்னா கிழவிக்கு பிடிக்கல. அதே மாதிரி பாட்டியோட மருமகம் ஒரு கிஃப்ட கொடுக்க அதுவும் பிடிக்கல. எல்லாம் பார்த்த அங்க நிக்கிற வில்லனோட கையாளுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அடுத்து ஜேசன் அம்மா உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கின கார்ல விட்டுட்டு வந்தேன் சொல்ல, உடனே பேர்ட் நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த கிஃப்ட் எடுத்து பேர்ட் எடுத்து கொடுக்கறான். ஜேசன் இது உன்னோட கிஃப்டா அப்படின்னு அந்த கிழவி வாங்கி பிரிச்சு பாக்குது. பாட்டிக்கு பிடிச்ச சரக்கு கார்டுல எது எழுதி இருக்கு படிச்சு பார்த்தோன்னா ஜேசனை பாச பார்வையில பாக்குது. அடுத்து அந்த கார்டை மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குது. என்ன எழுதி இருக்கான் ஜேசன் அப்படின்னு அவங்க அக்கா கேக்க, அது எனக்கும் ஜேசனுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள தரையிடாத அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்னா பிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க சாண்டாடி கூட பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அவரோட பாஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாஸ்ட்ல அவரை அக்கா முன்னு கூப்பிடுவாங்களாம். அவர் ஒரு பெரிய வாரியரா, அவரு கையில ஆயுதத்தை எடுத்து அடிச்சா முதல்ல இருக்கிற மனுஷங்களுக்கு முதுகெலும்பே இருக்காது, அந்த அளவுக்கு கொடூரமான பெரிய வாரியரா. இது மட்டும் இல்ல அவருக்கு ஜுவல்ஸ் மேல ரொம்ப ஆசை, திருடுறது போக்கர்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரட் ஹேமர் இருக்கும். அந்த ஹேமரால ஒரு அடி அடிச்சா மூணு மண்டை ஒரே சமயத்துல சிதறும். கொடூரருக்கு கிளாக் போஸ்ட கொடுத்து நல்லது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே அந்த குழந்தை சொல்லுங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. கெட்ட விஷயம் நம்ம வீட்டு போகணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சா அது நம்மளோட பாவ கணக்குல இருந்து போயிடும். நீங்க எதுக்கும் வரி பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவ. அது மட்டும் இல்ல குழந்தையா இருக்கும் போது எனக்கு கிஃப்ட் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ட்ரிட்டி நீ எங்க இருக்கியோ அங்க இரு, கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன், எல்லா கொள்ளையர்களையும் ஓட விட்டுட்டு கிட்ட வர, நீ சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு காலத்துல இறங்க போறாரு. இந்த பக்கம் கொள்ள கூட்ட கும்பல் பணம் இருக்க அந்த கஜானாவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண, அதுக்குள்ள சாண்டா மரியாதை அட்டாக் பண்ணலான்னு போறாரு. அந்த சமயத்துல அந்த கொள்ள கூட்ட கும்பல்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவ போயிட்டு இருக்க சைலண்டா அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச சாண்டா அங்க இருக்க ரோப் எல்லாம் எடுப்பாரு. டெக்கரேஷன் ரோப்புங்கிறதுனால அது அவங்க ஒரு சின்ன சாண்டா பொம்மையில கனெக்ட் ஆயிருக்கும். அது உடனே தீஃப் 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 கத்த அந்த பொண்ணு உஷாராயிடுறான். அவ ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து அம்மிக்கு புடிச்சு வந்து கட்டி போட்டுறாங்க. அந்த சாண்டா கட்டி போட்டிருக்க இடத்துக்கு மேல பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. சாண்டாவை புடிச்சு இஷ்டத்துக்கு கேள்வி கேக்குறாங்க. சாண்டான்னு சொல்றியே உன்னை யாரு இன்வைட் பண்ணது அப்படின்ற க்வெஸ்சன். ஆனாதான் வந்த நான் வந்து உண்மையான சாண்டா கிளாக், நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்காக வேலை செய்யறவன் கிடையாது, ஆகியம் போட்டு எரிச்சிருவானுங்கன்னா அதுக்குள்ள இருக்க நிறைய கிஃப்ட் கைய விட விட கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்து ஒண்ணுமே இல்லை, கை நோசா மட்டும் இவ்வளவு கிஃப்ட் வருது அப்படின்னு கேட்டு, இது மேஜிக் பேக், இது உண்மையான சாண்டா கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி பேக்கே எரிச்சிருவானுங்க. சரி உன்னோட பேர் என்னன்னு சொன்னோன்னா ஜென்மத்து பேரு, அதுக்கு முந்தின ஜென்மத்து பேரு, அதுக்கு முந்தின ஜென்மத்து பேருன்னு நிறைய பேரை சொல்றாரு. எப்படி வேணாலும் என்ன மக்கள் கூப்பிடுவாங்க, உனக்கு புரியற மாதிரி சொல்றேன், நான் தான் சாண்டா கிளாக் அப்படின்னு வில்லனுக்கு சம கடுப்பு. நான் இன்னைக்கு வீட்டுல கொள்ளடிக்க வந்திருக்கேன், இந்த சமயத்துல வந்து நீ வேற கொலப்பிரியே அப்படின்னு சொல்ல ஒருத்தரோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாரு. வில்லனோட உண்மையான பேரை சொல்றாரு. பக்கத்துல ஒருத்தர் எதிர்த்து பேசுவான் ஆபிசர் மாதிரி, அவனோட பேரையும் சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, அப்பா அது நடந்துச்சு இப்ப இது நடந்துச்சுன்னு சொல்ல
பயங்கர ஷாக் ஆயிடுறானுங்க. அந்த சமயத்துல இல்ல இல்ல அந்த சாண்டாவை இப்படியே பேச விட்டுட்டு இருந்தா நமக்கு வைத்தியம் முடிச்சிரும். முதல்ல அந்த சாண்டாவை தீத்து கட்டலான்னு முடிவு பண்ணி கிட்டக்கு நெருங்குறானுங்க. அந்த சமயத்துல பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரே பனியா குட்டுது. சாண்டா கிளாக் இருக்கிற இடத்துல தானே பனி கொட்டும். ஒருவேளை இவர் நிஜ சாண்டாவா அந்த பனி கொட்டுறத வச்சுக்கிட்டே நிக்கிறானுங்க. இந்த சமயத்துல மேல இருக்க பொண்ணை காட்டுறாங்க. அவ மேல இருக்க ஒரு பனி மாதிரி இருக்கிற ஆர்டிபிஷியல் பனி எடுத்து ஃப்ரீசருக்குள்ள கொட்டிட்டு இருக்கா. அதுதான் இந்த ரூம்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தவில்ல, இது உண்மையான பனி கிடையாது, உண்மையான சாண்டாவும் கிடையாது, திங்கடா அவனை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொன்ன அதுக்குள்ள சாண்டில விழுந்து இருக்கவங்கள்ட்ட மல்லி கட்டி அப்படி இப்படி போராடி ஃபயர் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல சிம்னி, அது வழியா எஸ்கேப் ஆயிடு போறாரு தன்னோட மேஜிக் வச்சு. அதை ஒருத்தன் பாத்துறான், ஓ அந்த ஃபேண்டா இங்கதான் இருந்தாரு, குடிக்கணும்னு நினைச்சு அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அது வழியானு அந்த சிம்னி வழி அறிவு இருக்கா, சிம்னில நெருப்பெறிஞ்சிட்டு அது எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்க, நான் கண்ணாலதான் பார்த்தேன் அந்த சாண்டா இது வழியா தான் தப்பிச்சாரு அப்படின்னு அவன் சொல்ல இந்த பக்கம் சாண்டாவை காட்டுறாங்க. சிம்னி போக கூண்டு இருக்கும் இல்லீங்களா, அது வழியா வெளியில வந்து உருண்டுகிட்டே விழுறாரு. உடம்பெல்லாம் அந்த ஒயரால கட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வில்லனுங்க வெளியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ஷன் டீம் நிக்க வச்சிருப்பாங்க. அவனுங்க எல்லாம் ரெடி ஆகி இந்த வீட்டை நோக்கி வர ஹால காட்டுறாங்க. ஹால்ல தான் எல்லாரும் இருக்காங்க இல்லையா. ரூட் அங்க இருக்கிறவங்க கிட்ட எழுத்து பேச ஒரே மூஞ்சிலே பொக்குன்னு வைக்க ரூட்டோட அப்பா எழுந்து பயங்கரமா ஃபைட் போறேன்ட்டு காமெடி எல்லாம் பண்றான். காமெடி எல்லாம் பண்ணவன் ஜன்னல உடச்சிட்டு வெளியில குதிச்சு வெளியில ஓடியே போயிடுறான். இங்க பாரு உன் புருஷன் எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு தலை தெரிக்க ஓடுறான்ட்டு அவனை பார்த்து கிண்டல் பண்ண வெளியில ஒரு டீம் தான் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அவனை புடிச்சிடுறாங்க. கூல் டவுன், ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு தெரியாது, நீங்களை காப்பாத்த வந்திருக்கீங்கன்னு தெரியும், இல்ல எக்ஸ் மிலிட்டரி சில பேர் எங்க குடும்பத்தை ஹைஜாக் பண்ணி புதுசா ஒருத்த சாண்டான்னு வந்திருக்கும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. எப்படியாப்பட்ட செட்டப் வச்சிருக்கு பாருங்க, அழகா அந்த கதவு ஓபன் ஆகுது. வெளியில இருந்தே பாக்குறானுங்க உள்ள இருக்கிற பணப்பெட்டி எல்லாம் ஓபன் ஆகி கிடக்கு. எல்லா பணத்தை வேற யாரும் எடுத்துட்டாங்க, கடுப்பான வில்ல இதை யாரு எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இருந்து இந்த குழந்தை வெளியில பாக்குது. ஆண்டா அந்த வீட்டை விட்டு தள்ளி ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அதுல போய் உட்காந்துக்கிறாரு. பயங்கரமா அடிபட்டு இருக்கு இல்லீங்களா. அந்த உடனே சாண்டா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, சாண்டா உங்களுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் எனக்கு தெரியும், விட்டு கொடுத்துடாதீங்க, போராடுங்க. ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரோட விஷயம் கேட்டு நிறைவேற்றினீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்க எனக்கு மிஸ்ஸஸ் கிளவுட பாக்கும் இவரோட வைஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோதிரத்தை கையில இருந்து கழட்டி அது உருண்டு ஓடி போயிடுது. அதை எடுக்க முயற்சி பண்ண சாண்டா வெளியில பார்த்தா சாண்டா இந்த ரூம்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னமோ செட்டப் எல்லாம் பண்ணி சுத்தி வளைக்கிறானுங்க. அந்த மோதிரம் உருண்டு ஓடி போய் ஒரு இடத்துல முட்டி நிக்குது. அந்த இடத்துல பார்த்தா சாண்டாவோட ஹேமர் வட்ட மிராக்கல்ல நெக்கே ஜோஷ் ஆயிடுச்சு. சாண்டா அந்த ஹேமர் எடுத்துக்கிட்டு அட்டிக்கிட்டே கவலைப்படாத எல்லாரையும் அடிச்சு இப்படி எப்படி தூள்கப்புறம் பாரு அப்படின்னு பயங்கர ஜோஷ் ஆயிடுறாரு. ஒண்ணு ஜன்னல் வழியா பார்த்து அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சாண்டா கிட்ட சொல்லி சாண்டா பழைய ஸ்டைல் சுத்தி சுத்தி பயங்கர வார்ம் அப் கொடுத்துட்டு நிக்கிறாரு. வெளியில இருக்கிற உள்ள கதை உடச்சிட்டு உள்ள வரானுங்கல்ல சாண்டாவை தேடி பாக்குறாங்க. சாண்டா அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒவ்வொரு தனியும் ஒரே அடிதாங்க. உடம்பு தனியா, கை தனியா, கால் தனியா, தலை தனியா பறந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க வீட்டுக்குள்ள வில்ல செம்ம கட்டுப்பாய், பணத்தை எங்க வச்சு பணம் எங்க போச்சு, மெஷின் கன் எடுத்து சர மாதிரியா சுடுறான். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க சோஃபா கடிலயும் டேபிள் கடிலயும். பாட்டு பாட்டு எழுந்து வந்து பணம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது, இந்த வீட்டுக்கே நான் வரேன், கிறிஸ்துமஸ் ஈவுங்கிறதுனால சாப்பிடறாரு பாருங்க. அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க சாண்டாவை தாக்க, மாத்தி ஒரே அடிதாங்க. ஒருத்தரையும் காலி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஜெசின்
பயங்கர ப்ரூட்டல் வயலன்ஸா இருக்கும். அதே ரூம்ல ஸ்னோ ஸ்கேட்டிங் ஷோ இருக்கும். அதை எடுத்து பாதி பேர் வெட்டி தாறு மர சாய்க்கிறாரு. பயங்கர ஹாரரா இருக்கும். கயிற கட்டி மிக்சில போட்டு அரைக்கிறதே நசுக்கிறது அப்படின்னு மொத்த பேரையும் அடிச்சு போட்டுட்டு வெளியில வந்து பாக்குறாரு. இன்னமும் உள்ள போனவங்களோட நிலவே என்னன்னு மானிட்டர்ல பாத்துக்கிட்டே இருக்கான். எல்லாரையும் முடிச்சிட்டாரு இல்லைங்களா? இவன் திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பான். போனவன ஹேமரை தூக்கி எரிஞ்சு ஒரு அடி அடிக்க அவன் கீழே விழுந்துடுறான். அவங்க உடனே கையில இருக்க பாம்பு எடுத்து ஆக்டிவேட் பண்ண சாண்டா தான் அவன் கைக்குள்ளே வச்சு சொருக்கி விட்டுட்டு தப்பிக்க முடியாத அளவுக்கு அதே இடத்துல விட்டு ரொம்ப தூரம் வந்துடுறாரு. வந்துட்டு திரும்பி பாக்குறாரு, அவன் அதே இடத்துல வெடிச்சு சதறி போயிடுறான். அதை பார்த்து சாண்டாவுக்கு ஒரே சிரிப்பு. சிரிச்சிட்டு வீட்டை நோக்கி போறாரு. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள லிண்டாவ ஹாஸ்டேஜ் புடிச்சிடறாங்க. தலையில துப்பாக்கி வச்சு எங்க போச்சு கேஷன் கேக்க ஜேசன் ரொம்ப பயங்கரமா பதறான். ஜேசனுக்கு உண்மை தெரியும். ஜேசன் டக்குன்னு உண்மையை ஒத்துக்கு, நான் தான் எல்லா பணத்தையும் எடுத்தேன். கிறிஸ்துமஸ் ஈவ முடிச்சிட்டு பணத்தோட கொண்டாட்டி பிள்ளைங்களோட இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன். இந்த இடத்துக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்ச விஸ்கி அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு நோட்ஸையும் கொடுத்து அதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். அது அவங்க கிட்டதான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி லிண்டாவுக்கு சம கோவம். உங்க அம்மாவோட பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, குடும்பத்தை பத்தி பாருங்கன்னு சொன்னா திரும்ப நீங்க கேக்கல, அதனாலதான் அவங்களை விட்டே போனேன். இப்ப மொத்த பணத்தோட கொள்ளை அடிச்சுட்டு நம்ம போலான்னு சொல்றீங்க. நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர அதுக்குள்ள அவங்க சிஸ்டர் இது எப்படி உன்னால பண்ண முடியும்? நான் ஒருத்தி இருக்குன்னு தெரியுதா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு தெரியுதா? எல்லா பணத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு அம்மாவையும் விட்டுட்டு நீ ஓடணும்னு நினைச்சிருக்க, அம்மாவை கிட்ட கொடுத்து நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்களா? அவ சண்டைக்கு வர பேராசா அவ கண்ணை மறைக்குது. யாருக்குமே அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கறதே மறந்து போச்சு. பட் குடும்ப சண்டைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கா. அதுக்கு நீ ஆனான்னு போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க மணி ஹீஸ் போயிட்டு இருக்கா, இல்ல ஃபேமிலி தெரப்பி ஓடிட்டு இருக்கா? நீ வில்லனோட கையால உசுப்பேத்தி விட. வில்லனுக்கு கோவம் வந்து நீ என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? பாட்டில நின்றுட்டு இருக்க, ஜெக் பண்ண வந்திருக்கேன், சண்டை போடுறீங்க. மணி ஹீஸ் மாதிரி வீட்டுல இருக்க பணத்தை நீங்களே கொள்ளடிச்சுக்கிறீங்க. ஜேசன் பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி அவன் பக்கம் நீட்ட. அந்த பக்கம் பார்த்து அந்த பொண்ணு பக்கத்துல ரெண்டு பேர் நெருங்கி போயிடுறாங்க. அந்த பொண்ணு அதை தெரிஞ்சுக்கிற ஆண்டா கிட்ட சொல்லிடுறான்டா, பேட் கைஸ் என்ன நெருங்கிட்டாங்க வாங்கன்னு சொன்னு சாண்டா தலை தெரிக்க ஓடி வராரு. இந்த பக்கம் ரெண்டு பேரும் பொண்ணு இருக்கு ரொம்ப நெருங்கிடுறாங்க. அவன் மேல தானே இருக்க, லேடர் மேல ஏறி போலாம். இப்போ ஒரு படிக்கட்டு கால் தவறி விழுந்தவன் அந்த லேடர்ல ஒரு ஆணி கொண்டு இருக்கும். அது அவன் தாவங்கட்டையிலே சருக்குன்னு ஏறிடு. அதை பார்த்த இன்னொருத்தி அவன் மேலேயே ஏறி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வில்லி உள்ள போய் தேடி பாக்க, அதுக்குள்ள ஆணில இருந்து விடுபட்டுறான். அந்த பொண்ணு மேல இருந்து நிறைய இரும்பு பால்ஸ் தள்ளி விட உருட்டிக்கிட்டே வந்து அந்த பொண்ணை தடுத்துருது. ஒண்ணு ஓடி போய் ஆணில இருந்து விடுபட்ட இல்லைங்களும் தலையில அடிக்கும் டப்புன்னு கீழே விழுந்துறா. ஆல்ரெடி அந்த பொண்ணு மேட்ல கொஞ்சம் ஆணில பிக்ஸ் பண்ணிட்டு மேல ஓடி போய் ஒளிஞ்சிருப்பான். அந்த ஆணில விழுந்தவ சதக்கன குத்தி அதே இடத்துல கிடக்குறான். அதுல இருந்து விடுபட அந்த பொண்ணு இந்த பால் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க செம காமெடியா இருக்கும். அந்த சமயத்துல ஒரு ஆணில நிக்கிறவனோட பேக்ல குத்திட்டு இருக்கு, அதை உருவி எடுத்து மேல பாத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல மேல போன அந்த வில் பால உருட்டி விட நேரா வந்து ஆணிய தலைக்கு நேரம் பிடிச்சிருக்க கரெக்டா இருக்கும். அந்த பால் வந்து அந்த ஆணில பட்டு அவன் மண்டையிலே அந்த ஆணி இறங்கிட்டு அப்படியே மல்லாக்க விழுந்த திரும்ப அந்த மேட்ல சொருவி இருக்க ஆணில சொருகி போய் அதே இடத்துல கிடக்குறான். மேல போன அந்த வில் நிறைய குளூவை ஊத்தி வச்சிருக்கு. ஷூ அப்படியே ஒட்டிக்க பக்கம் ஒரு பார், பக்கம் ஒரு சிமெண்ட் பார். அவர் அடிக்க வர அதையும் பிடிச்சிடுற. இருந்தாலும் பொண்ணு வந்து ஒரே எத்து விட குளூலையும் அப்படியே விழுந்துடுறா. எந்திரிக்க முடியாம இருக்கா, இருந்தாலும் எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சவளை பார்த்தா மண்டையில இருக்கிற முடியெல்லாம் குளூல ஒட்டிக்கிட்டு கொட்டு, மண்டையில இருக்க தோரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சரின்னு பூவை விட்டு காலை எடுத்துட்டு பாக்ஸோட நடந்து வரும். இந்த இடத்துல அந்த குழந்தை கண்ணாடி துண்டுகளை போட்டு வச்சிருக்கும். ஹோட்டல் கண்ணாடி துண்டுகள் குத்தி இன்னும் நெருங்கி அடிக்க போற சமயத்துல சாண்டா குட்டியலாலே ஒரே போடு. அப்பதான் அந்த சாண்டா குட்டிய பாக்குறாரு. குட்டி சாண்டாவை பாக்குற பயங்கர ஹாப்பி, ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறாரு. பெரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க சமயத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்ண முடிக்க சொல்றாரு. ஆனா இன்னும் அவளுக்கு உயிர் இருக்குங்க அந்த கெட்டவளுக்கு. இந்த குழந்தை ஜிங்கிள் பெல்ஸ் பாட ஆரம்பிக்குது கண்ண முடிக்கிட்டே. குட்டியில எடுத்துட்டு போன சாண்டா சும்மாவா இருப்பாரு. குட்டியலால அவளை ஒரே போடு. பக்கம் ஜெய்சன் அவங்க அம்மா அப்புறம் கொள்ள கூட்டக்காரங்க எல்லாரும் வெளியில வந்து பணம் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்காக பணிக்கான கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு வெளியில வராங்க. அங்க கிறிஸ்துமஸ்க்காக ஒரு குடில் செட்டப் பண்ணிருப்பாங்க. அதுல வக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, கடையில பணக்கட்டுகள் இருக்கு. பார்த்தோன்னே வில்லன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஹாஸ்டேஜையும் சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல, எனது பணம் கிடைச்சா போறதுன்னு சொல்லுங்க, சுட்டுக் கொள்றேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆயிருந்தனால எல்லாரும் ஆளுக்கு ஆளு கண்ணை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்து ஹால்ல இருக்கவங்கள சுட வராங்க. அந்த சமயத்துல பட் முதல்ல என்ன சுடுங்க அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா என்ன சுடுங்கன்னு சொல்ல, அவங்கதான் குடும்பத்தோட சண்டை போட்டுப்பாங்களே அதே மாதிரி பழையபடி சண்டை போட்டுக்க அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகி சடப்னு கத்துறான். கரெக்டா அந்த ஃபயர் எரியும் அந்த இடத்துல நின்றுட்டு பானைக்குள்ள விழுந்த எலி மாதிரி எல்லாரும் கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சமயத்துல ஜேசனோட சிஸ்டர் எனி டைமும் சரக்கும் கைமா நின்றுட்டு இருப்பான். இருக்க ஆல்கஹால தூக்கி இந்த ஃபயர்ல ஊத்தா டக்குன்னு பக்குன்னு பிடிக்குது. அதுல தடுமாறுற அந்த வில்லனை போட்டு பேரும் சரம் மாதிரியா அடிக்கிறாங்க. அதே இடத்துல அவங்க திரும்பி
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.